Hi friends, நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. So today topic நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். So நம்பர் சிஸ்டத்துல ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டாச்சு. So today நாம பார்க்க போறது என்னன்னா நம்பர் சிஸ்டத்துல பார்ட் 3 தான் பார்க்க போறோம். So இந்த நம்பர் சிஸ்டத்துல என்னென்ன டாபிக்லாம் நாம பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் இத வச்சு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் டிசிபிலிட்டி, நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் யூனிக் டிஜிட். சோ இத வச்சு சம்பந்தமா ப்ராப்ளம்ஸ் எந்தெந்த எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னா TNPSC குறிப்பா RRB பேங்கிங் ஏர்போர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்ல கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து CRPF கேட்பாங்க. சோ இது போன்ற நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இந்த நம்பர் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பா ரெண்டு கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ டாபிக் உள்ள போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? Friends, நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டத்துல நம்பர்ஸ். சோ இந்த நம்பர்ஸ் பத்தி நிறைய டீடைல் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு வரோம்னா இத பேஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்மளால அசால்ட்டா செய்ய முடியும். சோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும்? நேச்சுரல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகும். சோ ஆன்சர் 1, 2, 3. சோ 1ல ஸ்டார்ட் ஆனா அந்த சீரிஸ் 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகுற நம்பர்ஸ் வந்து என்னது? நேச்சுரல் நம்பர் அப்படிம்பாங்க. இதே இது ஹோல் நம்பர் தமிழ்ல முழு எண்கள் சொல்லுவாங்க. சோ ஹோல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். சோ 0, 1, 2, 3. சோ முக்கியமா நேச்சுரல் நம்பர்னா 1ல ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர் முழு எண்கள்னா எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆடு நம்பர். என்ன நம்பர்? ஆடு நம்பர். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒற்றைப்படை எண்கள் வாங்க. சோ ஆடு நம்பர் ஒற்றைப்படை எண்கள் சொல்லுங்க. 1, 3, 5, 7 எக்ஸெட்ரா. சோ ஈவன் நம்பர் இரட்டை படை எண்கள். சோ ஈவன் நம்பர் இரட்டை படை எண்கள் இதுல ஆரம்பிக்க சொல்லுங்க. 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா. அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா. சோ நெக்ஸ்ட் இன்டிஜர் முழுக்கள். தமிழ் என்ன சொல்லுவாங்க? முழுக்கள் சொல்லுவாங்க. இன்டிஜர் முழுக்கள் அப்படின்னா மைனஸ் நம்பர் உண்டு, ஜீரோ உண்டு, பிளஸ் நம்பர் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸெட்ரா -3, -2, -1, 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. சோ மைனஸ் நம்பரும் உண்டு, ஜீரோவும் உண்டு, பிளஸ் நம்பரும் உண்டு. இதுதான் இன்டிஜர்ஸ் முழுக்கள் அப்படிம்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் முக்கியம் பிரைம் நம்பர். சோ பிரைம் நம்பர்னா என்னது? ஒரு எண் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்பட்டா அது பிரைம் நம்பர், பகா எண். புரியுதா? சோ இப்ப எக்ஸாம்பிள் 1 பிரைம் நம்பரும் கிடையாது, நான் பிரைம் நம்பரும் கிடையாது. சோ 1 சேர்க்கப்படாது. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் 2 எதால டிவைட் ஆகும்? 2 ஆல் டிவைட் ஆகும், 1 ஆலயும். சோ 1 ஆல் தன்னாலே வந்து டிவைட் ஆகுதுனால 2 வந்து பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 3 எதால டிவைட் ஆகும்? 1 ஆல் டிவைட் ஆகும். 3/1 3 தான். 3 ஆல் டிவைட் ஆகும். 3/3 1. சோ அத தவிர வேற எந்த நம்பரால 3 நாலா டிவைட் ஆகாது. சோ 3 வந்து பிரைம் நம்பர். சோ இதெல்லாம் பிரைம் நம்பர் சொல்லுங்க. 5 7 9 கிடையாது. ஏன் 9 கிடையாது? 9ங்கிறது தேர்ட் டேபிள்ல வரும், 9th டேபிள்ல வரும், 1st டேபிள்ல வரும். சோ 1st டேபிள் 9th டேபிள் மட்டும் வரல, எக்ஸ்ட்ரா 3rd டேபிள்லயும் 933 சா 9 வரதுனால 9ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது, பகா எண்கள் கிடையாது. சோ நெக்ஸ்ட் 11 13 அப்படி நைட் ஏறும் பேக்கிட்டே இருக்கும். இதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா பிரைம் நம்பர்ல கேட்பான் ஹவு மெனி ஈவன் பிரைம் நம்பர் கேட்பான். என்ன கேட்பான்? ஹவு மெனி ஈவன் பிரைம் நம்பர்ஸ், அதாவது இரட்டை படை பகா எண்களின் எண்ணிக்கை கேட்பான். பகா எண்களையே ரெட்டை பிள்ளைய நம்பர் ஒரே ஒரு நம்பர் ரெண்டு மட்டும்தான். சோ ஹவு மெனி ஈவன் பிரைம் நம்பர்ஸ் இருக்கு இந்த சீரீஸ்ல? 1 ஒரே ஒரு நம்பர், ரெண்டு ஒரே நம்பர் தான் உண்டு. முக்கியமான குறிப்பு. சோ நெக்ஸ்ட் கோ பிரைம். சோ கோ பிரைம் அப்படிதான் என்னது அப்படின்னா இவரு வந்து ஒரு ஜோடி பேர் இருக்கு, 7,9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7,9 இருக்கு. சோ இன்னொரு பேர் இருக்குன்னா 15,16 இருக்கு. இப்போ இதோடைய HCF வேல்யூ 1 இருந்தா, என்ன வேல்யூ? இதோடைய HCF நீ போவா மதிப்பு 1 இருந்தா இதை நம்ம என்ன சொல்லலாம்? கோ பிரைம் சொல்லலாம். இப்ப 7-9 நீங்க HCF கண்டுபிடிங்க, ரெண்டுக்கும் காமன் நம்பரால டிவைட் பண்ணணும், அதான HCF. சோ ரெண்டையும் காமன் எந்த காமன் நம்பரால டிவைட் பண்ண முடியும்? 1. சோ 1 டிவைட் பண்ணா 7 1 7 9 1 9. 1 தவிர நீ ரெண்டு நம்பருக்கு காமன் நம்பர் எந்த நம்பரும் டிவைட் பண்ண முடியாது. சோ இந்த 7,9 உடைய HCF எவ்வளவு? 1. இப்படி ஒரு பேருடைய
HCCA value 1 irundhuchuna that pair is called as coprime. Okay, yeah. But 15, 16. Adudaiya HCA kandupidinga. Kandupidichana avaru rendukku common number. Third table la idu divide aagum, adu divide aagadhu. Second table la adu 8 2 are 16 divide aagum. Ana 15 second table la divide aagadhu. So rendu number ku common number edhuvume 1 mattum dhaan irukku. So 1 na 15 ones are 15. 16 ones are 16. வேற எந்த காமன் நம்பருமே இல்ல. சோ 15 கமா 16 உடைய HCF எவ்வளவு? 1. சோ இப்படி ஒரு pair உடைய HCF வேல்யூ 1 மட்டும் இருந்துச்சுனா அந்த pair-ஐ நம்ம என்ன சொல்லலாம்? Coprime அப்படினு சொல்லலாம். புரியுதா? சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா ரேஷனல் நம்பர் அப்படினா ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பர் சோ ரேஷனல் நம்பர் அப்படிதான் என்னது அப்படினா பின்ன எண்கள் என்ன எண்கள் பின்ன எண்கள் சோ 2/3 4/5 இப்படி பின்ன எண்கள் p/q அப்படி ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல வந்துனா அத நாம என்ன சொல்வோம் ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் தான் இது இரேஷனல் நம்பர் சோ இரேஷனல் நம்பர் தான் எதுனா √2 √3 √5 இப்படி ரூட்ல வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பர் இரேஷனல் நம்பர் நெக்ஸ்ட் என்னன்னா ரியல் நம்பர் ரியல் நம்பர் முழு எண் சாரி மெய் எண்கள் அப்படினா ரேஷனல் நம்பரும் உண்டு இரேஷனல் நம்பரும் அந்த ரெண்டும் சேர்ந்து அதை நாம சொல்றோம் ரியல் நம்பர் சோ பின்ன எண்களையும் ரியல் நம்பர்னு சொல்றோம்னா ரூட் நம்பர்ஸையும் நாம என்ன செய்யலாம் ரியல் நம்பர்னு சொல்றோம் புரியுதா சோ நம்பர் பத்திய ஒரு ஒரு முழு கண்ணோட்டம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் சோ நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நம்பருடைய பேஸ் பிளேஸ் வேல்யூனா என்னது ஃபேஸ் வேல்யூனா என்னது அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பர் சப்போர்ட்டர் கவனிங்க சோ இப்போ ஒரு நம்பர் ஏதாவது எடுத்துக்கலாமே 7 5 4 3 2 1 இந்த நம்பர்ல நான் என்ன கேட்டேனா பிளேஸ் வேல்யூ of 4 next face value of 4 evlo nu kekka so first place value abina enna edudaiya place value kekkuren 4 udaiya place value appo gavani idana 4 idudaiya place value nu kekka place value na enna idu enna chinna pilla padichirukom ones idu enna tens idu enna 100 idu enna 1000 so 4 udaiya place value எவ்வளவு 1000 so இது எவ்வளவு 4 அதுடைய place value எவ்வளவு 1000 so 4 into 1000 4000 புரியுதா இது எது 2 உடைய place value எவ்வளவு ones இது எது tens so 2 tens are 20 so 2 உடைய place value 20 suppose 5 உடைய place value கேக்கு so ones tens 100 1000 is 10000 so 500 10000 50000 so 5 உடைய place value 50000 புரியுதா फ्रेंड्स so next என்ன கேக்கும் face value of 4 face value என்னது இப்போ என்னோட face value என்னது ரமேஷ் ரைட்டா 4 உடைய face value என்னது 4 1 உடைய face value 1 2 உடைய face value 2 தான் 3 உடைய face value 3 தான் so face value னா எடுத்தோம்னா அந்த அதே நம்பர் தான் face value புரியுதா இது எது place value னா ones tens hundreds thousands அப்படினு பாக்கு புரியுதா so இனிமேல இந்த நம்பர்ஸ் based on numbers வச்சு என்னென்ன problems competitive exams ல கேட்பாங்க பார்க்கலாமா friends இந்த numbers ல first question பார்க்கலாம் find the sum of place and face values of 8 in 4 3 8 3 6 option a 88 option b 808 option c 880 option d 888 so answer mudikanum so question vandu romba 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 easy so question enna kuduthirukanga adha romba romba important sum of sum na nadichinu kootan plus for touch edha edha sum pananum place and face value of 8 so 8 odiya place value ayum எட்டோடைய ஃபேஸ் வேல்யூவையும் நம்ம என்ன செய்யணும் சம் பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் p
பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். சோ இந்த நம்பர்ல எட்டோடைய பிளேஸ் வேல்யூ என்னது? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட். சோ எட்டோடைய பிளேஸ் வேல்யூ எவ்வளவு? ஹண்ட்ரட். சோ ஏட் இன்று ஹண்ட்ரட், எயிட் ஹண்ட்ரட். சோ பிளேஸ் வேல்யூ எயிட் ஹண்ட்ரட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது பிளேஸ் வேல்யூவையும் எந்த வேல்யூவையும் ஃபேஸ் வேல்யூவையும் நம்ம சின்ன சம் பண்ணணும். சோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 8 சொல்லிருக்கேன். ஃபேஸ் வேல்யூனாலே ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 8 னா 8, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 4 னா 4, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 2 னா 2 தான். சோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 8 னா எவ்வளவு? 8. புரியுதா? சோ சம் ஆஃப் னா சம் பண்ணியாச்சு. எதெல்லாம் சம் பண்ணணும்? 8 உடைய பிளேஸ் வேல்யூவையும். 8 உடைய பிளேஸ் வேல்யூ எவ்வளவு? 800. அதையும் 8 உடைய ஃபேஸ் வேல்யூ 8 ஐயும் சம் பண்ணாச்சு. பண்ண எவ்வளவு வரும் சொல்லுங்க? 800 கூட 8 கூட்டினா 2424 பிளேஸ் வேல்யூனா என்னது உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ், டென்ஸ் அப்படி போட்டு பார்க்கணும், ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 உடைய பிளேஸ் வேல்யூ என்னது? இது ஒன்ஸ், இது என்னது? டென்ஸ். சோ 2 டென்ஸ் ஆர் 20. ஆனா ஒரே ஒரு ரெண்டு உடைய பிளேஸ் வேல்யூ கிடையாது. என்ன வந்துட்டாங்க? சம் ஆஃப் ஆல் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2. சோ எத்தனை இந்த நம்பர்ல எத்தனை ரெண்டு இருக்கோ அத்தனை ரெண்டு உடைய பிளேஸ் வேல்யூ சம் பண்ணணும். சோ முதல் ரெண்டு உடைய பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ், டென்ஸ். சோ 2 டென்ஸ் ஆர் 20. ரெண்டாவது நெக்ஸ்ட் உள்ள ரெண்டுல பிளேஸ் வேல்யூ எவ்வளவு? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட். சோ 2 × 1000 = 2000. வேறதா ரெண்டு இருக்கா பாருங்க இந்த நம்பர்ல? இல்ல. சோ இந்த நம்பருடைய ஆல் பிளேஸ் வேல்யூ நாம என்ன பண்ணோம்? சம் ஆஃப் சம் பண்ணணும். சோ சம் பண்ண ஆன்சர் எவ்வளவு? 2020 போன வருஷம் கொரோனா நம்மள பாடா படுத்துச்சுல அந்த வருஷம் இருந்தது. என்னது அந்த பேருக்கு நமக்கு HCF கண்டுபிடிக்கணும். அந்த HCF பேர் எத்தனை வரணும்? 1 வரும். வந்துச்சுன்னா அந்த பேர் தான் என்னது? கோப்ரைம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 33.87, அதுக்கு HCF கண்டுபிடிக்கலாம். 3 போடுது என்ன வரும்? 1 3 is 3 1 3 is 3, 2 3 is 6, remaining 2, so 27, 9 3 is 27. இப்ப 11 காமன் எதுவுமே கிடையாது. சோ இந்த 33.87 இதுடைய HCF எவ்வளவு? 3. அப்ப இது கோப்ரைம் கிடையாது. ஏன்னா நமக்கு HCF எத்தனை தான் வரணும்? 1 தான் வரணும். சோ இது கிடையாது. நெக்ஸ்ட் 19.57, புரியுதா? சோ இதுக்கு HCF கண்டிக்கலாம். 19 1 19 19 3 19 56, கரெக்டா? சோ இதுக்கு HCF எவ்வளவு? 19. சோ HCF நம்ம 1 வந்தாதான் அதை கோப்ரைம் சொல்ல முடியும். சோ 19.57 கோப்ரைம்னு சொல்ல முடியாது. சோ நெக்ஸ்ட் கவனிங்க, நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி 10.13. சோ இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். சோ ரெண்டுக்கு காமனா உள்ள நம்பரால டிவைட் பண்ணனும். HCF கண்டுபிடிக்க ரைட்டா? சோ 10 க்கு 13 க்கு காமன் நம்பர் என்ன நம்பரால டிவைட் பண்ணலாம்? ஒரு நம்பரால டிவைட் பண்ண முடியாது. ஒன்னால மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். சோ 10 ones are 10, 13 ones are 13. வேற எந்த நம்பராலையும் சொல்லி டிவைட் பண்ண முடியாது. சோ இந்த 10.13 க்கு HCF எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? 1. சோ நம்ம HCF 1 வந்தா அந்த பேர் தான் எது? கோப்ரைம், கரெக்டா? சோ க்வெஸ்சன்ல கேட்காங்க which of following pairs is கோப்ரைம் கேட்காங்க. சோ எந்த பேர் கோப்ரைம்? 10.13 அதுதான் கோப்ரைம். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். Friends, fourth question, ரொம்ப இம்பார்ட்டண்டான question, இதுவரை நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட question. How many prime numbers between 1 and 100? 1 க்கு 100 கிடையில எத்தனை prime numbers இருக்கு?
சோ இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு, அதான் ஃபோன் நம்பர் மெத்தட். சோ ஃபோன் நம்பர் மெத்தட் என்ன பார்க்கலாம், 444-223-22-321. சோ இத்தனை பிரைம் நம்பர் ஒண்ணுக்கு நூறு கிடையில இருக்கு. சோ மொத்த எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு பாருங்க, 4 + 4 = 8, 8 + 2 = 10, 10 + 2 = 12, 12 + 3 = 15, 15 + 2 = 17, 19, 19 + 3 = 22, 22 + 2 = 24, 24 + 1 = 25. ஒண்ணுக்கும் பத்துக்கும் இடையில நாலு பிரைம் நம்பர் இருக்கு, 2, 3, 5, 7. 11-20 கிடையில நாலு பிரைம் நம்பர் இருக்கு, 11, 13, 17, 19. அதுல 21-30 கிடையில ரெண்டு பிரைம் நம்பர் தான் இருக்கு, 23, 1, 29. இப்படி ஒவ்வொரு பத்து கிடையில எத்தனை எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு நமக்கு தெரியும். சப்போஸ் கொஸ்டின் 1-100 25 அடிச்சிருந்தீங்க, சப்போஸ் 1-30 கேட்காங்க, சோ 1-30 என்ன சொல்லுவீங்க, 1-10, 11-20, 21-30, இது மூணையும் ஆட் பண்ணிடணும், 4 + 4 = 8, 8 + 2 = 10. சோ 1-30 கிடையில 10 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு, அடிச்சிடலாமா? அதுக்கு தான் இந்த ஃபோன் நம்பர் மெத்தட். ஈஸியா ஃபோன் நம்பர் ஈஸி தான் பாருங்க, 444-223-22-321. எடி ஞாபகம் வச்சுக்கிட்டா எதுக்கும் எதுக்கு இடையில எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சோ நமக்கு கொஸ்டின் 1-100 கிடல எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு, சோ 1-100 கிடல மொத்தம் ஆட் பண்ணுங்க, ஃபுல்லா ஆட் பண்ணாலும் 25 பிரைம் நம்பர் இருக்கு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 5th கொஸ்டின், வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர்னு கேக்காங்க. சோ 2 டிஜிட்ல என்னது கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர்னு கேக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ல கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது, 99, கரெக்டா? கிடையாது 97. இதுதான் ஆன்சர். புரியுதா? சோ கேர்ஃபுல்லா க்வெஸ்சன் ரீட் பண்ணா நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் சோ டுடே ஹோம்வொர்க்ல போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஹோம்வொர்க், ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் ஆஃப் பிரைஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7 இன் 5, 7, 2, 3, 4. மறக்காம ஒருத்தர் போயிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ் ப்ரோ. பாய்.